YouTube நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரோஸ் செடியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படி சொல்லி பார்க்கலாம். குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா, மழைக்காலங்களில் அதிகமாக ரோஸ் செடி வந்து பாதிப்புக்குள்ளாகும். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, புதுசாக நட்டின ரோஸ் செடியெலாம் சுத்தமாக வந்து தலையவே தலையாது. அது நிறைய விதமான நோய் தாக்கங்கள் வந்து ஏற்படும். அதில் என்னென்ன நோய் தாக்கங்கள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா, நம்ம ரோஸ் செடிக்கு கொடுக்கக்கூடிய உரங்கள். பொதுவாக வந்து நிறைய பேர் நிறைய விதமான ரோசரிகளுக்கு வந்து உரங்கள் வந்து கொடுப்பாங்க. அந்த உரங்கள் பார்த்தீங்கன்னா, மழைக்காலங்களில் சுத்தமாக வந்து மண்ணில் போட்டோம்னா நம்ம காயும் காயாது, அதே மாதிரி ஈஸியாக வந்து மக்காது. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லியும் உங்களோட ரோசரி வந்து நீங்கள் நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது ஒரே ஒரு நிரந்தர சொல்யூஷன் தான் இந்த மழைக்கால பிரச்சனைகள். ரெண்டாவதாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இலைகள் வந்து சுத்தமாக பழுத்து போயிடும். பழுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து அந்த இலைகள்லாம் கருப்பு கலரில் புள்ளியாவோ, இல்லை வந்து இலை வந்து வளர வளரவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பழுத்துரும். நிறைய விதமான கள்ளிப்பூச்சி மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படும். இது வந்து ரெண்டாவது பிரச்சனையாக இருக்கும். மூணாவது நம்ம சொல்லணும் அப்படின்னா, இது வந்து முக்கியமான பிரச்சனைகள். நம்மளோட மொட்டுக்களில் பார்த்தீங்க அப்படின்னா, அதிக அளவில் வந்து பூச்சிகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எறும்புலாம் வந்து ஏற ஆரம்பிச்சிடும். இலைகளோட கலருமே நமக்கு வந்து சுத்தமாக மாறிடும். நீங்கள் வீடியோ பதிவில் பார்க்குற மாதிரி நல்லா டார்க் பிங்க் க்ரீன் கலரில் இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு மாதிரி லைட் எல்லோ கலரில் வந்து மாற ஆரம்பிச்சிடும். இலைகள் வந்து சொத்தை விழுந்த மாதிரி ஆயிரும். இது வந்து ரோசரிகளுக்கு வந்து மழைக்காலங்களில் அதிகமாக வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக வந்து நம்ம கருதிக்கிட்டு வரோம். இதுக்கு வந்து நிரந்தர சொல்யூஷன் நம்மளோட சேனலில் இருக்குது, நீங்கள் வந்து வீடியோ வந்து பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, தண்டு பகுதி. தண்டு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா, இலைகளும் சரி அதே மாதிரி தண்டுகளும் சரி பழுப்பு நிறத்தில் வந்து மாற ஆரம்பிச்சிடும். தளிர் விடுற சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து டக்குன்னு வந்து கருகிரும். இது வந்து முக்கியமான ஸ்டெம் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பிரச்சனைகள் பார்த்தீங்க அப்படின்னா, பூக்கள் வந்து நமக்கு ரொம்ப சின்னதாக வந்து வெடிக்கும். பூக்கள் வந்து நல்லா மொட்டுக்கள் வந்து நல்லா பெருசாக இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா பூ வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோ பதிவில் என்னோடய எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரோஸ் செடி இதில் பார்த்தீங்கன்னா, மொட்டு நல்லா பெருசாக இருந்தது, ஆனால் பூ பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே விரிஞ்சிருச்சு. மொட்டு வந்து சீக்கிரமாக கருக ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து நம்ம அடிக்கடி வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் நம்மளோட ரோஸ் செடியில். இந்த செடியில் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வச்சு ஒரு மாதங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா மொட்டு வந்து ரொம்ப கருகிருச்சு. பூ வெடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு கருக மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்ம ரோஸ் செடியில் வந்து அடிக்கடி ஏற்படும். இதுக்கான சொல்யூஷன், இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படி சொல்லி நம்மளோட வரக்கூடிய வீடியோ பதிவில் வந்து நம்ம பார்க்கலாம். ரோஸ் செடி ரிலேட்டடாக டவுட் இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்மளோட செல்ஃப் கேர் தமிழ் யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்தராக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே வரும்.